வர்களே சரியாக நிமிடங்கள் உள்ளாக இந்த நிகழ்வு நிறை பெறும் எனவே இறைமக்கள் அனைவரும் அமைதி காத்து ஆலயத்திற்குள் இருக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்பிற்கும் உரிய நமது மறைமாவட்ட ஆயிரவர்களே அருள் பணியாளர்களே இருபாள் துறவியரே அன்பு இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் இயேசு இனிய நாமத்திலே மாலை வணக்கத்தையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்குகின்றேன் இன்றைய நாளிலே உலக ஆயர்கள் மாமன்றத்தின் சிறப்பாக நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் தொடக்க பணிகளின் ஆய்வு பணிகள் நிறைவு பெறுகின்ற நிகழ்வாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது எனவே இப்பொழுது கடந்த நாட்களிலே நாம் கலந்தாய்வு மேற்கொண்ட அனைத்தையும் தொகுத்து அதற்கான அறிக்கையை தயாரித்திருக்கின்றோம் எனவே அதனை நமது மறை மாவட்ட ஆயரவிடம் வழங்கக்கூடிய நிகழ்வு இப்பொழுது நடைபெறும் அதனை தொடர்ந்து புத்தக வெளியீடு ஒன்று நடைபெறும் இறுதியிலே நன்றி சொல்லி நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம் இப்பொழுது இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் தொடக்க பணிகளின் ஆய்வினுடைய தொகுப்பு அறிக்கையை நாம் ஆயிரம் சமர்ப்பிற்கு முன்பாக நாம் கடந்து வந்த பாதையை எண்ணி பார்த்து எவ்வாறு இந்த ஒரு நிலையை நாம் அடைந்திருக்கின்றோம் இதன் மூலமாக அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பதை நாம் இந்த வழியிலே அறிந்து கொள்வோம் பதினாறாவது உலக ஆயிர மாமன்றம் அகில உலக துரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியன்று நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது ஒன்றிப்பு பங்கேற்பு திருத்தூது பணி என்ற மைய கருத்தை கொண்டதாக இருந்த அனைவரும் அறிவோம் நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே ஆயர் மாமன்றத்தின் தொடக்க பணி நிகழ்வுகள் அதே அக்டோபர் மாதத்திலே பதினேழாம் தேதியன்று ஞாயிறு காலை எட்டரை மணிக்கு இதே புனித வளனார் பேராலயத்திலே கொரோனா தொற்றின் காரணமாக எளிமையான முறையிலே ஆயிரது தலைமையிலே திருப்பணியுடன் தொடங்கப்பட்டது இதில் அருட்பணி ஆர் மறிய அசிசினர் பங்கு தந்தையவர்கள் நமது மறை தொடர்பாக தொடர்பளாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அனைத்து மறைமாவட்ட மாவட்ட அருட்பணியாளர்களும் இது தொடர்பாக விளக்கம் பொருட்டு பூண்டியில் நடைபெற்ற குருக்களுக்கான ஆண்டு தியானத்திலே அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியன்று அருள் பணி இயேசு கருணாநிதி விவிலிய பேராசிரியர் அவர்களால் விளக்கமளிக்கப்பட்டது அதில் மறைவட்ட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதன் பின்பு ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதியன்று புனித தோமா அருள் பணி மையத்திலே நடைபெற்ற கூட்டத்தில் பதினேழு பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு ஒன்று ஆயிரம் அவர்களின் ஒப்புதலோடு ஏற்படுத்தப்பட்டது இக்கூட்டத்திலே ஆயிரம் மாமன்றத்திற்கான சுற்றறிக்கை ஜப அட்டை மற்றும் போஸ்டர்கள் பற்றி பேசப்பட்டது இவ்வாறு பல நிலைகளிலே ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றன. மேலும் பத்தொன்போது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று திருச்சி புனித பவுல் குருத்துவக் கல்லூரி நடைபெற்ற கூட்டியக்க துருவை கூட்டத்திலே ஒருங்கிணைப்பாளர்களோடு இணைந்து இதற்கான தெளிவினை பெறுவதற்கு சென்று வந்தோம் முனைவர் ஃபெலிஸ் இல்ஃப்ரட் அவர்களால் இக்கூட்டமானது வழிநடத்தப்பட்டது பின்பு நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நமது திண்டுக்கல் பல்நோக்கு சமூக பணி மையத்திலே மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதிநிதிகளுக்கான கூட்டமானது நமது ஆயர்களுடைய தலைமை நடைபெற்றது இதில் மறைமாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் மறைவட்ட அதிபர்களுடன் ஒவ்வொரு மறைவட்டத்திற்கு ஆறு நபர்கள் மற்றும் மறைவட்ட அனைத்து பணிக்குழுக்களின் பிரதிநிதிகள் பல்நோக்கு சமூக பணி மையத்தினுடைய பிரதிநிதிகள் மற்றும் துறவியர் பேரவையின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கு பெற்றனர் இக்கூட்டத்திலே திருச்சி தூய பவுல் குருத்துவ குழுவில் அருட்தந்தை சேவியர் டெரன்ஸ் அவர்கள் விளக்கமளித்து தெளிவினை கொடுத்தார்கள் இக்கூட்டத்திலே மாமன்ற ஆய்வு கல்வி அடங்கிய பத்து கருப்பொருட்கள் தேர்வு செய்யப்பட்டு பங்கு தந்தையர்களுக்கும் துறவிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று திண்டுக்கல் மறை மாவட்ட துறவியர் பேரவை கூட்டத்தின் போது அகில உலக ஆயிர மாமன்றம் பற்றி நமது மறை மாவட்ட ஆயிரவர்களின் திருப்பலியிலே அனைத்து துறவியருக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் கரந் கலந்துரையாடலை மேற்கொண்டார்கள் அதே நாளில் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பங்கு தளங்களிலும் மாமன்ற சுற்றறிக்கை வாசிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அதே வாரத்தில் நமது மறை மாவட்டத்தில் உள்ள ஐந்து மறைவட்ட அதிபர்களுடன் பங்கு இணைந்து பத்து கருப்பொருட்கள் அடங்கிய கேள்விகளுக்கு விளக்கம் மற்றும் தெளிவு அளிக்கப்பட்டது இதனை அந்தந்த பங்கு தந்தையர்கள் தங்களது பங்கு வெளியிலே எல்லா தரப்பினரையும் நிறுவனங்கள் பங்கேற்பு அமைப்புகள் இளையோர் மற்றும் புதுனையினர் ஆயுரை உள்ளடக்கிய கலந்தாய்வு மேற்கொண்டார்கள் அதேபோன்று புனித தோமா அருள் புனி மையத்திலிருந்து இயக்குனர் பணிக்குழுக்கை ஒருங்கிணைத்து அறிக்கையை பெற்றார்கள் பல்நோக்கு சமூக புனி மையத்திலிருந்து அறிக்கையை பெற்றார்கள் துறவியர்களும் தங்களுடைய அறிக்கையை பெற்றார்கள் இறுதியாக பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நமது பாசத்திற்குரிய மறைமாவட்ட ஆயுரர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற அமர்விலே பங்குகளிலிருந்து மற்ற தளங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டுகளான கொண்டு வரப்பட்ட எல்லா கருத்துக்களும் ஒருங்கிணைக்கப்பட்டன இவ்வாறு பெறப்பட்ட கருத்துக்களுடைய சாராம்சங்கள் மக்கள் திறந்த மனத்தோடு மாமன்றத்துக்கான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் நமது மறை மாவட்டத்திலே வருங்காலத்திற்கு திட்டமிடுவதற்கும் பணிகளை முன்னெடுப்பதற்கும் பெரும் உதவியாக இந்த அமர்வு அமைந்துள்ளது இறைமக்கள் மக்கள் துருவையின் சிந்தனைகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இது உதவியாக அமைந்துள்ளது இளைஞர்களும் இதுவரை தங்களது கருத்துக்களை அதிகமாக எடுத்து சொல்ல இயலாமல் இருந்தவளும் கூட இதில் சிறப்பான பங்களிப்பை தந்திருப்பது கூடுதல் மகிழ்ச்சி திரு அவை மக்களின் என்ன ஓட்டங்களை புரிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருந்திருக்கிறது இதனால் திரு அவை பணியாளர்களுக்கும் இறைமக்களுக்கும் இடையேயான பணி உறவு இன்னும் மேம்படு மேம்படுவதற்கு வழிவகை செய்துள்ளது இந்த முயற்சி இன்னும் தொடர தூய ஆவிய அருள்துணையோடு நாம் திருவை பணிகளிலே முன்னேறிச் செல்வோம் அன்புக்குரியவர்களே இறுதியாக பத்து பக்கங்களின் அறிக்கையானது தற்பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கை தான் நமது தமிழக ஆயர் பேரவைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது நாம் பல்வேறு நிலைகளிலே பத்து கருப்பொருட்களை பற்றி சிந்தித்தோம் இவைகளோடு இணைந்து இன்னும் பல கருத்துக்களை ஒன்றிணைத்து அதாவது மறை மாவட்ட தகவல்கள் தயாரிப்பு பணிகளுக்கு நமது மறை மேற்கொள்ளப்பட்ட முறைகள் இன்னும் நம்முடைய பயிர்கள் வெளிப்படுத்திய எண்ணங்கள் இன்னும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய பணிகள் என அனைத்தையுமே ஒருங்கிணைத்து பத்து பக்கங்களுக்குள் இதனை ஒன்றாக தொகுத்திருக்கின்றோம் இவ்வாறு தொகுக்கப்பட்ட இந்த அறிக்கையை நமது மறை மாவட்ட இப்பொழுது நாம் சமர்ப்பிக்க இருக்கின்றோம் இந்த அறி சமர்ப்பிக்கப்படக்கூடிய அறிக்கை என்பது இது பல்வேறு நிலைகளிலே சென்றடைய இருக்கின்றது இந்த அறிக்கையானது முதலிலே தமிழக ஆயர் பேரவைக்கும் அதனை தொடர்ந்து நாட்டின் ஆயர் பேரவைக்கும் கண்டங்களின் ஆயர் பேரவைக்கும் செல்ல இருக்கின்றது இவ்வாறு பல நிலையில் ஒருங்கிணைக்கப்பட்டு இறுதியாக உறவுமை துரு அவையின் மாமன்ற சேலம் அனுப்பி வைக்கப்படும் அங்கு விமர்சனங்களை கொண்டு மீண்டும் இறுதியான சேர்க்கை செயல் கையேட்டை தயாரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடக்கவிருக்கும் உலக ஆயிரம் மாமன்ற பேரவையிலே தாக்கல் செய்யப்படும் மாமன்ற பேரவை உறுப்பினர்கள் ஆழ்ந்த ஜபனுர்வோடு வி விவாதித்து இன்றைய துருச்சபைக்கு தேவையான புரிதல்களையும் மாற்றங்களையும் முன்மொழிவுகளாக துருத்தந்தையிடம் சமர்ப்பிப்பார்கள் பின் திருத்தந்தை ஆழ்ந்து ஜபித்து நிபுணர்களை கலந்தாலோசித்து துருச்சபைக்கு தேவையான பேராணைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் அறிவிப்பார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவிக்கின்றேன் அன்புக்குரிய இப்படிக்கு மறைமாவட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அன்புக்குரியவர்களே நமது மறை மாவட்டத்திலே தயாரித்திரு தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அறிக்கையை குருக்கள் துறவியர் மற்றும் இறைமக்களோடு இணைந்து இந்த அறிக்கை ஆயர்விடம் இப்பொழுது நாம் சமர்ப்பிக்கின்றோம் திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் தொடக்கப்பணி ஆய்வுகளின் தொகுப்பு அறிக்கை ஆய்வுடன் வழங்கியிருக்கின்றோம் இப்பொழுது மாமன்றம் தொடர்பான புத்தகத்தை அருட் தந்தை ஜெமியவர்கள் வெளியிட முன்வர இருக்கின்றார்கள் தாயும் தந்தை மான இறைவனில் அன்புக்குரிய இறை சமூகமே இந்த மகிழ்வான வேளையிலே மறை மாவட்ட அளவில் ஆயர் மாமன்ற இந்த கலந்துரையாடல்களை நிறைவு செய்திருக்கக்கூடிய இந்த மகிழ்வான வேளையிலே நமது மறை மாவட்டத்திலிருந்து ஆயர் மாமன்றத்தை பற்றிய ஒரு நூல் வெளியிட ஒரு சிறந்த ஒரு தருணமாக இது அமைந்திருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை திரு அவை மாமன்றத்தை திருத்தந்தை ஆறாம் பவுள் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்பாடு செய்தார் கூட்டினார் அது ஒரு அதிகார குவியல் அல்ல மாறாக பங்கேற்பாக பணியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதை அவர் அத்தன்னிடத்திலே பதிவு செய்தார் இப்பொழுது தற்போது இருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் இதை அடிமட்டத்திலிருந்து தொடங்குகிறார் எனவே இது ஆயர் மாமன்றம் என்று சொல்லக்கூடியது அல்ல மாறாக இறை மக்கள் மாமன்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று விவிலிய ஆய்வர்கள் அதை பதிவு செய்கிறார்கள் எனவே இத்தகைய ஒரு சூழலிலே நமது மறை மாவட்டத்திலே ஒரு முன்னெடுப்பாக இயக்கமாக்கும் திருத்தந்தை இயக்கமாகுமா திரு அவை என்ற தலைப்பிலே எட்டு கட்டுரைகள் அடங்கிய நூலை இந்த நாளிலே வெளியீடு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இது தாய்மை வெளியீடாக வெளியிடப்படுகிறது இந்த நூலிலே எட்டு கட்டுரைகள் உள்ளடக்கம் பெற்றுள்ளன முதலாவது கட்டுரையை அருள் பணி மரிய இஞ்சி இதுவரை எத்தனை ஆயிரம் மாமன்று நடந்திருக்கின்றன அவற்றினுடைய விளைவுகள் என்ன என்பதை பதிவு செய்கிறார் இரண்டாவது கட்டுரையாக நாம் இப்பொழுது பேசுகிற ஒன்றிப்பு பங்கேற்பு பணி எல்லாம் புதிய சொல்லாடல்கள் அல்ல இரண்டாம் பத்திக்கான் சங்கத்திலேயே எடுத்தாளப்பட்டவைதான் அவற்றை வடிவம் பெற செய்கிறோம் என்ற இரண்டாவது கட்டுரையை அருள் பணி அருள் ஜெயசலன் அவர்களும் மூன்றாவது கட்டுரையாக இந்த சொல்லாடல்கள்லாம் என்ன சொல்லுகின்றன பங்கேற்பு என்றால் என்ன ஒன்றிப்பு என்றால் என்ன திருத்தூது பணி என்றால் என்ன என்பதை பற்றி பவுல் குறுமட பேராசிரியர் அருள் பணி ராஜ் அவர்களும் இந்த திரு அவை கலந்துரையாடலே முன்னெடுத்துச் செல்ல எத்தகைய வழிமுறைகளை கையாளலாம் என்ற வழிகாட்டுதலை கூட்டொங்கியத்துக்கான மாமன்றம் மாமன்ற கலந்தோல ஆலோசித்தலுக்கான வழிகாட்டுதல் என்ற கட்டுரையை பவுல் குறுமட பேராசிரியர் அருள்பணி இயேசு கருணாநிதி அவர்களும் இந்த திரு அவை மாமன்றத்திலே பெண்ணியத்திற்கு பெண்களுக்கான எதிர்பார்ப்பு என்ன என்பதை அமலவை அருள் சகோதரி கரோலின் அவர்களும் திருத்தந்தை இயக்கமாக்குகிறாரா எப்படி அவருடைய வாழ்விலிருந்து எப்படி இந்த மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கட்டுரையை அருள்படி ஜெமி அவர்களும் இருபத்தோராம் நூற்றாண்டில் பயணிக்கின்ற இந்த திரு அவை அனைவருக்குமான திரு அவையாக மாற்றம் பெற வேண்டும் உள்வாங்க வேண்டும் சமூக யதார்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை கட்டுரையாக அருள்பணி புலீப் சுதாகர் அவர்களும் இந்த மாமன்றம் கூடுகிற வேளையிலே நம்முடைய தலவையாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் மறை மாவட்டமானது இந்த ஒன்றிப்பை இந்த பங்கேற்பை இந்த திருத்தூது பணியை எந்த தளத்திலே ஆற்றிக்கொண்டிருக்கிறது என்ற கட்டுரையை அருள்பணி சாம்சன் அரைக்கதாஸ் அவர்களும் எழுதியிருக்கிறார்கள் மொத்தம் எட்டு கட்டுரைகள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன இதை வாசித்து இந்த மாமன்றம் இறை மக்களுக்கானது இறைமக்களும் ஆயிர்களுமாக இந்த மந்தையை கடவுளுடைய மந்தையாக மாற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பு இதையொட்டிய பல்வேறு வெளியீடுகளும் வர வேண்டும் என்ற ஆவலை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த நூல் வெளியீட்டு முயற்சியை தொடங்குகின்றோம் மேதகு ஆயிரவர்கள் தன்னுடைய பொறுக்கரங்களால் இந்த நூலை வெளியிடுவார் கற்றையாக்கம் செய்திருக்கக்கூடிய அருள் தந்தையர் மரியாசி அருள் தந்தை ஜெய்சீலன் என்ன மருள் தந்தை சாம்சன் அரைக்கதாசை அன்போடு அழைக்கின்றேன் நன்றியுரை சொல்வதற்கு உங்கள் முன்பாக நிற்கின்றேன் திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயுர மாமன்ற தொடக்க நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இன்றுவரை நடைபெற்றுள்ள அனைத்து நிகழ்வுகளிலும் ஈடுபாட்டுடன் பங்கேற்ற இணைந்து செயல்பட்ட ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன் இன்றைய நாளிலே சிறப்பாக மறைமாவட்ட அளவிலான ஆயர் மாமன்ற தொடக்க பணிகளின் நிறைவுட சிறப்புற நடைபெற்றதற்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இவ்வேளையிலே எண்ணி பார்க்கின்றேன் முதற்கண் இந்நிகழ்வு சிறப்புற அமைந்ததற்கு இறைவனுக்கு நன்றி சமர்ப்பிக்கின்றேன் இரண்டாம் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களின் வழிகாட்டல் உடனிருப்பு எல்லா கூட்டங்களிலும் அழைக்கின்ற பொழுதெல்லாம் பங்கேற்று உற்சாகப்படுத்தக்கூடிய சிறப்பு பண்பு இதிலோடு இன்றைய நாளிலே இந்த நிகழ்வை தலைமையேற்று சிறப்பு நமக்கு அமைத்திருக்கின்றார்கள் எனவே அனைவரின் சார்பாக நமது பாசமிக ஆயிரவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை அன்போடு உரித்தாக்குவோம் மேலும் இன்றைய நாளிலே தங்களுடைய ஜபத்தின் மூலமாக உடனிருப்பின் மூலமாக என்னும் பொருளாதார உதவியின் மூலமாக சிறப்பாக இந்த அமர்வு நடைபெறுவதற்கு உதவி இருக்கின்ற நமது மறை மாவட்ட முதன்மை குரு பேரூர் தந்தை பீட்டர்ராஜ் அவர்களுக்கும் மறை மாவட்ட முதன்மைச் செயலர் ரவுட் தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கும் பொருளர் தந்தை மெல்கி லாரன்ஸ் அவர்களுக்கும் உலமார்ந்த நன்றிகள் மேலும் இன்றைய நாளிலே நமது மறை மாவட்டத்தில் உள்ள துறவு இல்லங்களிலிருந்து சிறப்பாக வருகைந்திருக்கின்ற இயேசு சபை மதுரை மறைமாநில தலைவர்களுக்கும் மரியின் ஊழியர் சபை மாநில தலைவர்களுக்கும் அடைக்கல் அணை சபை மாநில தலைவர்களுக்கும் புனித அன்னாள் சௌர பெங்களூர் இந்த சபையினுடைய மாநில தலைவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக உளமார்ந்த நன்றிகளை அன்போடு உரித்தாக்கி மகிழ்கின்றோம் மேலும் இன்றைய நாளிலே சிறப்பான விஷயத்திலே மறைவட்டங்களிலே கூட்டங்களை ஒருங்கிணைத்த அனைத்து குறிப்பாக ஐந்து மறைவட்ட அதிபர்கள் மாமன்றத்திற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து பிரதிநிதிகள் மறைமாவட்ட அருள் பணியாளர்கள் அனைவரையும் அன்போடு எண்ணி பார்க்கின்றேன் கலந்தாய்வுகளை மேற்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளிலே தங்களது பங்கின் பிரதிநிதிகளோடு இணைந்து இந்த நிகழ்விலே பங்கேற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எனவே அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகள் மேலும் மறை மாவட்ட பேரவினருக்கு உளமார்ந்த நன்றிகளை இவ்வேளையிலே சமர்ப்பிக்கின்றேன் கலந்தாய்வுகளை மேற்கொண்டது இன்றைய நாளிலே பவனி ஆரம்பத்திலிருந்து ஆரத்தி வரை நிகழ்வுகளை சிறப்புற அமைத்த மறைமாவட்ட துறவியர் பேரவைக்கு இன்றைய நாளிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றிகளை அன்போடு உரைத்தாக்குகின்றேன் சிறப்பான விஷயத்திலே மறைமாவட்ட துறவியர் பேரவையினுடைய தலைவர் அருட்தந்தை ஜார்ஜ் அவர்களுக்கும் துணை தலைவர் சௌரி சௌரி அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் மற்ற அனைத்து நபர்களுக்கும் சிறப்பான விதத்திலே நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன் இன்றைய நாளிலே திரு வழிபாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மறை மாவட்ட முப்பணி குழுவினுடைய செயலர் தந்தை அவரோடு இணைந்த வேதியர்கள் மேலும் பாடறு குழினை சிறப்பாக வழிநடத்திய கொசவுப்பட்டி மறைவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் இன்னும் மற்ற நிகழ்வுகளிலே வழிபாட்டிலே சிறப்பித்திருக்கின்ற திண்டுக்கல் மாரம்பாடி அனுமந்தராயங்கோட்டை பஞ்சம்பட்டி மறைவட்ட அதிபர்களுக்கும் சிறப்பான விதத்திலே என்னுடைய நன்றிகளை அன்போடு உரித்தாக்குகின்றேன் மேலும் இவ்வேளையிலே பேராலய உதவி பங்கு தொந்தையர்கள் திருத்தொண்டர் ஆலய பணியாளர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றேன் மேலும் இந்த நாளிலே உணவு குழுவை உணவு அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பொறுப்பை சிறப்பாக முன்னின்று செய்து கொண்டிருக்கின்ற அனுமந்த மறைவட்ட அதிபர் அவருடைய இணைந்த குழுவினருக்கு நன்றிகள் மேலும் இன்றைய நாளிலே மறை ஆயர் மாமன்ற இந்த தொகுப்பை ஒருங்கிணைத்து இறுதி வடிவத்திற்கு கொண்டு வந்திருக்கின்ற நமது மறை சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற சலேசிய அருட்தந்தை பிரிட்டோ மற்றும் கிளரிசிய அருட்தந்தை சேகர் சேகரவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன் மேலும் இன்றைய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்திருக்கின்ற மறைமாவட்ட ஊடக பணிகளுடைய செயலர் தந்தை அருட்தந்தை ஜெமி அவர்களுக்கு சிறப்பான விதத்திலே நன்றியை தெரிவிக்கின்றேன் மேலும் அவர்கள் இன்றைய நாளிலே ஆயர் மாமன்றம் தொடர்பான புத்தகத்தை வெளியிட்டது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அனைவரின் சார்பாக தந்தையவர்களுக்கு மீண்டும் நன்றிகள் மேலும் இன்றைய நாளிலே தொடக்க நிகழ்வுகளை புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும் மேலும் பங்கு பங்குகளிலிருந்து வந்திருக்கின்ற பிரதிநிதிகளுக்கு மரியன்னை தொடக்கப்பள்ளியிலே உணவு வழங்குவதற்கும் இந்த இரண்டு இடங்களிலுமே இடமளித்து ஏற்பாடுகளை செய்து கொடுத்த புனித மரியன்னை குழுமத்திற்கு நன்றிகள் குறிப்பாக இல்லத்தினுடைய அதிபர் நிர்வாகி தந்தை தலைமை ஆசிரியர் மற்றும் மரியன்னை இல்ல இயேசு சபை துறவியினருக்கு எங்களது இதயபூர்வமான நன்றிகளை அன்போடு உரைத்தாக்குகின்றோம் உள்ளே இவை அனைத்திற்கு மேலாக முக்கியமாக விளங்கியவர்கள் நமது மறைமாவட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினர் இந்த ஒருங்கிணைப்பு குழுவினர் மிக சிறப்பான விதத்தில் தொடக்க நாளிலிருந்து இன்று வரை அருமையாக தங்களது பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் முழுமையான ஒத்துழைப்பு கொண்டிருக்கிறார்கள் எனவே இவ்வேளையிலே இவர் அனைவருமே அன்போடு பதினேழு பேர் கொண்ட குழுவினை எண்ணி பார்க்கின்றேன் அனைத்து மறைவட்ட அதிபர்கள் கொசவப்பட்டி மறைவட்ட அதிபர் தந்த தந்தை எம்ஏ ஆண்டனி மாரம்பாடி மறைவட்ட அதிபர் பேரடி தந்தை அமலதாஸ் திண்டுக்கல் மறைவட்ட அதிபர் பேரோடு தந்தை சகாயராஜ் அனுமந்தராயங்கோட்டை மறைவட்ட அதிபர் பேரடி தந்தை சூசே ஆரோக்கியதாஸ் பஞ்சம்பட்டி மறைவட்ட அதிபர் பேரடி தந்தை ரிச்சர்ட் பாபுமோன் அவர்களுக்கும் மேலும் மறைவட்டங்களினுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கின்ற அருட் தந்தை தாமஸ் பீட்டர் அருட்தந்தை கபிரியேல் அருட் தந்தை ரூபன் அருட்தந்தை ஜஸ்டின் திரவியம் இவர்களுக்கும் நன்றிகளை அன்போடு சமர்ப்பிக்கின்றேன் இவரோடு சிறப்பாக திண்டுக்கல் பல்நோக்கு சமூக பணி மையத்தினுடைய செயலர் தந்தை சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் புனித தோமா அருள்பணி மையத்தினுடைய இயக்குனர் தந்தை சேசுராஜ் அவர்களுக்கும் முப்பணி குழியினுடைய செயலர் தந்தை ஜெய்சிண பிரபு அவர்களுக்கும் துறவியர் பேரினுடைய தலைவர் அருட்தி ஜார்ஜ் துணைத் தலைவர் அருட் சௌரி சௌரியவர்களுக்கும் பொதுநிலையினருடைய பிரதிநிதிகளாக பங்கெடுத்திருக்கின்ற திரு ஆரோக்கியசாமி வழக்கறிஞர்களுக்கும் திருமதி அமலியாசிரியவர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளை அன்போடு உரித்தாக்குகின்றேன் மேலும் இவ்வேளையிலே என்னை இந்த மாமன்ற ஒருங்கிணைப்பாளராக நியமித்து இந்த வாய்ப்பை வழங்கிய மறைமாவட்ட நமது பாசமிக ஆயர்வர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த மனமார்ந்த நன்றிகளை அன்போடு உரித்தாக்குகின்றேன் மேலும் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே எல்லா நிகழ்வுகளையும் அருமையாக முன்னின்று நடத்தினீர்கள் எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் மேலும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு மறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கில் சிறுவர் முதல் வரை அனைவரும் பங்கு பெற்றீர்கள் மேலும் இந்த நாளிலே இந்த தவக்கால நாட்களிலே குறிப்பாக இன்றைய நாளிலே இங்கு வந்து நீங்கள் அனைவருமே சிறப்பித்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கின்றது எனவே மறை மாவட்டத்தின் சார்பாக ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக நமது பாசமிகு ஆயரவர்களின் சார்பாக எனது சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக என்னுடைய உளமார்ந்த இதயபூர்வமான நன்றிகளை சமர்ப்பித்து மகிழ்கின்றேன் இவ்வேளையில் மீண்டும் அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி